சென்னையில் கொரோனா பாதித்த ஒரு காவல் ஆய்வாளருக்கு தன்னுடைய சொந்த செலவுல மருந்து வாங்கி கொடுத்திருக்காரு. சென்னை காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்கள். சென்னை காவல் மாவட்டத்துல தனக்கு கீழே பணிபுரிஞ்சு வரக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலையை அடைஞ்சதுனால 2,25,000 மதிப்புல தடுப்பூசியை வாங்கி கொடுத்திருக்காரு சென்னை காவல்துறை ஆணையர். இந்த சம்பவம் தான் காவல்துறை வட்டாரத்துல பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். சென்னையில மிக தீவிரமாக கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா தொற்றை தடுக்கக்கூடிய பணியில சென்னை காவல்துறையினரும் ரொம்பவே சிறப்பா பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஊரடங்கு கடைபிடிப்பதில் ஆரம்பிச்சு பொதுமக்களுக்கு கொரோனா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, ஏழை மக்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வழங்கி உதவி பண்றது அப்படின்னு சென்னை காவல்துறையினுடைய சேவை அனைவரின் பாராட்டையும் பெற்றுக்கிட்டு இருக்கு. கொரோனா நோய் பாதுகாப்பு பணியில ஈடுபட்ட சென்னை காவல்துறையில காவல் கூடுதல் ஆணையர், காவல் துணை ஆணையர்கள், காவல் உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 580க்கும் மேற்பட்டோருக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. இவர்கள்ல 253 பேர் பூரணமா குணமடைஞ்சு மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல சமீபத்துல டி நகர் காவல் ஆய்வாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர் சென்னை ஐஐடியில இருக்கக்கூடிய கொரோனா தற்காலிக வார்டுல தனிமைப்படுத்தப்பட்டாரு. அங்கு அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்குது. உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு வரக்கூடிய அவருக்கு மருத்துவர்கள் தீவிரமான சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிகிச்சையினுடைய விலை உயர்ந்த தடுப்பூசி ஒன்று மருத்துவர்கள் அவருக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனுடைய விலை என்ன தெரியுமா? 75,000. இதனை 3 நாட்கள் தொடர்ச்சியா போடணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ல, சற்றும் தாமதிக்காமல் காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து தடுப்பூசி வாங்கி அதனை சிகிச்சைக்கு பயன்படுத்துமாறு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில காவல் ஆய்வாளருக்கு 2 முறை அந்த தடுப்பூசி போடப்பட்டு அவருடைய உடல் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடுப்பூசியை தான் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறைந்த திமுக எம்எல்ஏ திரு ஜே அன்பழகன் சிகிச்சையின் போதும் அனுப்பி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. சென்னை காவல் மாவட்டத்துல தனக்கு கீழே பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவருடைய உடல் மோசமான போது 225,000 மதிப்புல தடுப்பூசி வாங்கி கொடுத்த சென்னை காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் அவர்கள் செய்த இந்த செயல் காவல்துறை வட்டாரத்துல மிகப்பெரிய பாராட்டுகளையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.